நீங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா கேட்டிருக்கீங்க யூஎஸ் தமிழ் ஃபுட் ஸ்மைல் ப்ளீஸ். இந்த 2 hours பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க போறீங்க. ஸ்மைல் ப்ளீஸ்ல செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ், அது மாதிரி பார்த்தா மூவில இருந்து காமெடி, அது மட்டும் இல்லாத பார்த்தா படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டிஸா இந்த 2 hours பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்ல போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது, கண்டிப்பா நம்ம அதை தான் நாம தான் தேடி போகணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தேவை அப்படிங்கறத சொல்ல போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருந்தாதான் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். எல்லாருமே சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்கு, நம்ம கூட இருக்கிறீங்க நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும், இந்த நேரில் இந்த பூமியில ரொம்ப நாளைக்கு நிலைச்சு வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். சந்தோஷம் இல்லைன்னா கண்டிப்பா ஏதுங்க ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படின்னா நம்ம யூஎஸ் தமிழகம் கேளுங்க அப்படிங்கிறத இந்த வேலையில சொல்லிக்க வர. என்னடா எவ்வளவு பேசிட்டு இவ்வளவு மொக்கையா முடிக்கிற அப்படின்னு தான் சொல்றேன். மொக்கையா முடிக்கிறதுலாம் இந்த ட்ரெண்டிங் பா லேட்டஸ்டா வந்து லேட்டஸ்டா வந்து ட்ரெண்டிங். சரி ஓகே, இப்ப நிகழ்ச்சி உங்களுக்கு பேக் டு பேக்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பேக் டு பேக்ல 3 songs உங்களுக்கு போறேன். அந்த மூணு பாட்டியோட அழகா வந்து கொடுங்க, செம்ம சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் செம்ம சூப்பரான கடி ஜோக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம், அது மூலம் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய படத்து வந்து கபடி பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பேக் டு பேக்ல 3 songs ஸ்ட்ரீட் டு யூஎஸ் தமிழ் ஃபார்ம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன் திஸ் ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபுட் வந்து ஸ்மைலி ப்ளீஸ் கேட்டுக்கிறீங்க, கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்ல 3 songs கேட்டு முடிச்சு வந்துருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், யூஎஸ் தமிழ் ஃபுட் ஸ்மைல் ப்ளீஸ் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, யார் பாயும் பாயுமா இல்லை கேளு 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 பேசினா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை தான் பார்க்க போறோம். ஏண்டி எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டெரராக இருக்காரு, ஏண்டி எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணது ஒரு தப்பாவே போச்சு அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறேன், ஏண்டி இப்படி சொல்கிறேன் என்னாச்சு வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சொல்லியிருக்காங்க, எப்பவும் பார்த்தாலும் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் ஜன்னல் கண்ணாடி உடைச்சிடறாரு, கதவை எல்லாம் உடைச்சிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு சொல்லிட்டு அழுகுதாமா. ஸோ இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணால் எப்பவுமே ஸ்டண்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்தாலும் உடைச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே இந்த ஒரு காமெடி பேசியிருக்காங்க. ஓகே, பயங்கரமான செம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி கேட்டு போச்சுங்க, கடி ஜோக்ஸ் கேட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக் டு பேக்கில் 3 songs உங்களுக்கு போட போகிறேன், க்யூட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது யூஎஸ் தமிழ்மோட ஸ்மைல் ப்ளீஸ், உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் வந்து ஸ்மைல் ப்ளீஸ் கேட்டுக்கிறீங்க, கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்ல 3 songs கேட்டு முடிச்சிருந்தீங்க. அதாவது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு காமெடி பற்றினு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃபர்மேட்டிவ், ஒரு ப்ளஸ், அப்புறம் ஒரு நியூஸ், இப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகாவில் ஒரு மரம் கூட இல்லை, ஹவாய் தீவில் ஒரு பாம்பு கூட இல்லை, பிரான்ஸ் நாட்டில் ஒரு கொசு கூட இல்லை, ஆனால் என் தெருவில் ஒரு ஃபிகர் கூட இல்லை என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். யாராருக்கு என்னென்ன பிரச்சனை? அதாவது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் ஒரு மரம் கூட இல்லையாமா, அதெல்லாம் கூட அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. ஹவாய் தீவில் ஒரு பாம்பு கூட இல்லை, அது கூட அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரான்ஸ் நாட்டில் ஒரு கொசு கூட இல்லை, அதுவும் கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் தெருவில் ஒரு ஃபிகர் கூட இல்லையாமா, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தெரு பெருசா நாடு பெருசா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, எப்படிலாம் யோசிச்சு எப்படிலாம் காமெடி கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி காமெடி கிரியேட்டர்ஸ்லாம் இன்னும் நாட்டுக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறத இந்த நேரம் சொல்லப்படுற விஷயம். ஸோ இதுக்கெலாம் ஒரு அவார்டு கொடுத்தா பரவாயில்லையே, பரவாயில்ல தானே. ஓகே, இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, யார் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக் டு பேக்கில் 3 songs உங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். அந்த 3 பாட்டி செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணுறேன், 3 பாட்டி செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு முடிச்சுட்டுவாங்க. இது யூஎஸ் தமிழ் ஃபோன் இது ஸ்மைலி ப்ளீஸ், உங்களுக்கு பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபோன் ஸ்மைல் ப்ளீஸ் கேட்டுருக்கீங்க, அவங்க கூட பேசியிருக்குது உங்கள் விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 songs என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுலேருந்து அது வித்தியாசம், அதுலேருந்து இது வித்தியாசம்னா எல்லாத்துக்கும் ஒரு பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். வித்தியாசமான ஒரு பொருளை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பார்த்திங்கனா எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமைக்கும் கொத்தடிமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து ஒருத்த கேட்டுருக்கலாம். ஒரு பெண்ணை காதலிக்கும் போது நீ அடிமை, அதே அந்த பெண்ணை நீ கல்யாணம் செய்யும் போது நீ கொத்தடிமை. பெண்களை எப்படிலாம் வந்து டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா பசங்க. ஸோ ஏன்னா நடக்குது அந்த மாதிரி நாட்டில், அதனால தான் இந்த மாதிரிலாம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி காமெடிலாம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு ஷேர் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இங்க ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, என்னதான் இருந்தாலும் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாகாது, உள்ள பொய்யாகாது. இது வந்து நன்மை ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான், ஏன்னா பெண்கள் நாட்டின் முன்னேற்றமான ஒரு கண்கள் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எதுக்கு விட்டுட்டு தத்துவத்தில் பேசுற அப்படின்னு தான் சொல்றீங்க. பாட்டு போடுறேன், கேட் என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் ஃபேமில ஸ்மைல் ப்ளீஸ், உங்க கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க யூஎஸ் தமிழ் ஃபோன் ஸ்மைல் ப்ளீஸ். பேக் டு பேக்கில் 3 songs உங்களுக்கு ஒரு கேட்டு முடிச்சிங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ஜாய் பண்ணிடுவீங்க நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா காமெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடாது, அது கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணி காமெடி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காமெடி ஸ்டைப் பண்ணவும் கூட ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறேன். காதலி
என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம், என்கிட்ட அழகு ரொம்ப பிடிக்குமா, என்னோட மனம் ரொம்ப பிடிக்குமா, என்னோட பணிவா, இல்லை என்னோட அழகா, அன்பா, பாசமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கா. உடனே காதல் சொல்லியிருக்கிறேன், இந்த காமெடி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த அழகு அறிவு இதெல்லாம் வந்து காமெடியாக தெரியுதா பசங்களுக்கு. பரவாயில்ல, எப்படிலாம் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கிரியேட்டர்ஸ் பசங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப செம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடியோட இப்போ நீங்கள் உங்களுக்காக பேக் டு பேக்கில் மூணு பாட்டு போட போகிறேன். அந்த மூணு பாட்டி செம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் அழகாக அட்டகாசமாக கேட்டு முடிச்சுட்டுவாங்க. இது யூஎஸ் தமிழ்மோட ஸ்மைல் ப்ளீஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது விக்னேஷ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கதா செய்யுது, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கதா செய்யுது. அது யாரையும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பிரம்மனுக்கே கஷ்டம் இருக்கும்போது நம்மளுக்குலாம் இருக்காதா என்ன? சரி ஓகே விடுங்க, இப்போ சொல்ல ஒரு காமெடி வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்த கவிதை எழுதியிருக்கான். எங்கிருந்து கவிதை எழுதியிருக்கானா, கல்யாண வீட்டில் செருப்பை தொலைத்தவன் எழுதிய கவிதை. இந்த கவிதையை தான் பார்க்க போகிறோம். உள்ளே ஒரு ஜோடி சேர்ந்து விட்டது, வெளியே ஒரு ஜோடி தொலைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு கவிதை தான் இந்த கல்யாண வீட்டில் ஒருத்தர் எழுதியிருக்க கவிதை. ஓகே, இந்த ஒரு சாமான் சூப்பரான ஒரு கவிதையோட, அதாவது கவிதை இல்லை காமெடியோட பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண போறேன். சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. இது யுஎஸ் தமிழ் ஃபோமோட ஸ்மைல் ப்ளீஸ் உங்களுக்கு பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃப்ரம் தி ஸ்மைல் ப்ளீஸ் கேட்டுக்கிறீங்க. உங்க கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் செம்ம சூப்பரா இன்ட்ரெஸ்டிங் அழகா அட்டகாசமா கேட்டு முடிச்சு வந்திருக்கிறீங்க. அதாவது நான் பண்ணக்கூடிய முக்கியமான காமெடி, அது மட்டும் இல்லாத சினிமா பட்டில இருந்து காமெடி கேட்டுக்கிறீங்க. இப்படி தான் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து எக்ஸாம் வந்து ஒரே ஒரு மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்றான் அப்பாட்ட, உடனே அப்பா கேட்கிறாரு, என்னடா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரே மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிற, ஒரே மாதிரி மார்க் வாங்கிட்டு என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்ட்டுக்காரு. உடனே பையன் சொல்லியிருக்கான், நீ தானே பாப்பா சொன்ன எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்ட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு மார்க் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா. நம்பர் ஒன்றுக்கும் ஒரு மார்க்குமே சம்மந்தம் இல்லாத இருக்கானுங்க பசங்க, இந்த ரொம்ப பசங்க. இந்த மாதிரி பசங்க நாட்டுக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி பசங்க தான் பார்த்தீங்கன்னா நாட்டை முன்னேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்காராமா, யார் அப்படின்னு தெரியல. சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் இப்போ வேணாம். எப்படிங்க உங்களுக்கு பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் மூணு பாட்டு அதாவது போட போகிறேன். அந்த மூணு பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்மி, சுண்டாட்டம் அண்ட் தலைவா. மூணு பாட்டு பேக் டு பேக்கில் வெயிட்டிங். ஸோ ஸ்டேடியம் டிவி வேஸ்ட் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக அஞ்சு பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் கொஞ்சமாக அது சரிங்கப்பா. ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் ஃபோம்லேருந்து ஸ்மைல் ப்ளீஸ். இந்த 2 hours பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடிஸ் அது மட்டும் அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய காமெடி, அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண காமெடி, இது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய பயங்கரமாக பாட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணா சூசைட் பண்ணிக்க ஆசையா, லவ் பண்ணிக்கோ, ரெண்டாவது சூசைட் பண்ணிக்க ஆசையா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக திங்க் பண்ணி வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் பண்ண காமெடிஸ்லாம் பயங்கரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் பண்ணி அடிச்சு விடுங்க. எங்களுக்கு அனுப்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண காமெடியும் நாங்கள் பயங்கரமாக ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இதோட நான் கிளம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வச்சுன்னா அதை பற்றி யூஎஸ் தமிழ் ஃபோனோட ரிக்வஸ்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இதை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பற்றிய ஃபீட்பேக்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதோட நான் கிளம்புறேன், டவ் போய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் விக்னேஷ். டவ் பை, டேக் கேர்.